Muthuvel Pandiyan versus Kalli. இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தான். ஸோ அதான் இந்த கம்பேரிசன் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பேரிசன் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது முத்துவேல் பாண்டியனுக்கு அவரோட ஃபைட் சீன்ஸில் வெளிப்படுத்திருப்பாங்க. காலிக்கும் அவ்வளோ சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் வரும். ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முத்துவேல் பாண்டியன் நல்லா ஃபைட் பண்ணுவார், கன்ஸ் யூஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சிறை காவலர். காலி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டன். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்குறப்ப ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். நம்ம எந்த விதத்தில் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது முத்துவேல் பாண்டியன் அவரோட பையனை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐக்கிய நல்லாவே வெளிப்படுத்திருப்பாரு. அதுவும் இல்லாமல் வருமன வந்து ஒரு சிலையை கடத்தி தர சொல்லியிருப்பாரு. அந்த சிலையை ஒரிஜினல் மாதிரி ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்ணி ஒரு ட்ராமா போட்டு வேற லெவல் ஐக்கிய யூஸ் பண்ணிருப்பாரு. காலிக்கு ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது சிங்காரத்தை கொள்றதுக்கு ஐக்கிய நல்லா வெளிப்படுத்திருப்பாங்க. சிங்காரத்தோட பையனை தன்னோட பையன் சொல்லி நம்ப வச்சு சிங்காரத்தை கொண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சின்னாவையும் கொண்டு இருப்பாரு. ஸோ ரெண்டு பேரோட ஐக்கியம் பக்காவாக வெளிப்படுத்திருப்பாங்க. யார் பவர்ஃபுல்லே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஐக்கிய பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் வரும். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது முத்துவேல் பாண்டியனுக்கு கூட காலிக்கு நல்லாவே டியூரபிலிட்டி வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் காலிக்கு தான் ரொம்பவே அதிகம். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துவேல் பாண்டியனுக்கு அதிகமாக ஃபைட் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்காது. ஆனால் காலிக்கு ஃபைட்டிங் ஸ்பீட்லாம் நல்லாவே வெளிப்படுத்திருப்பாங்க. அவரோட ஃபைட்டிங் ஸ்பீட்லாம் வெறியாவே இருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் முத்துவேல் பாண்டியனோட காலிக்கு ரொம்பவே அதிகம் தான். ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது முத்துவேல் பாண்டியனுக்கு அவரோட பையன் ஒரு வீக்னஸ். காலிக்கு அவரோட ஃபேமிலி, அப்புறம் அவங்க கூட பிறக்காத தங்கச்சியோட பையன். ஸோ இவங்க ரெண்டு பேரில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர். இவங்க ரெண்டு பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்குங்க. பை கைஸ்.